ஹாய் ஹலோ, வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான புட்டிங் செய்ய போகிறோம். அது கஸ்டர்ட் பவுடர் வச்சு எப்படி இன்றைக்கி சிம்பிளாக ஒரு புட்டிங் செய்யலான்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி புட்டிங் செய்யலான்றதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் நான் வந்து கிரீம் மில்க் வந்து எடுத்துக்கிட்டேங்க, நல்ல திக்கான பால் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்க போகிறேங்க. நம்ம வந்து புட்டிங் செய்கிறது வந்து கஸ்டர்ட் பவுடரில் தான், அதில் வந்து 4 டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து கொடுத்துருக்கோம், வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடரில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கல, அதனால் இப்போ வந்து சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த நெய் இருந்தாலும் பரவாயில்ல, பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்கிற இந்த பொருள் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வந்து வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து ஒரு ஃபேனில் நம்ம வந்து 1/2 கப் வந்து பால் எடுத்துக்கலாம். மொத்தமாக 2 கப் வந்து பால் எடுத்துக்கிட்டேன். 1 கப் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த 1 கப் வந்து இந்த ஃபேனில் வந்து நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிக்க விட்ட உடனே நமக்கு வந்து நல்லா ஏடு திடந்து ஆரம்பிக்கும். இது போலவே நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் கிண்டி விடலை அப்படின்னா ஓரங்கள்லாம் வந்து ஏடேட வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நல்ல பால் வந்து நல்லா திக்காயிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர்லாம் வந்து சர்க்கரை இருக்கும், அதனால் வந்து கம்மியான சர்க்கரை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து ஊற்றும் போது நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். உடனே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், உடனே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த போல எடுத்துக்கணும். இது வந்து நல்லா திக்காக ஆகணுங்க, அப்போ தான் நமக்கு வந்து புட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா அழகாக வந்து கிடைக்கும் கிரீமியாக. இப்போ பாருங்கள், நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா திக்காகிருச்சு. இன்னுமே வந்து நல்லா திக்னஸாக ஆகணும். இப்போது நமக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆறிடும் கொஞ்சம். இப்போ ஒரு பவுலில் வந்து நெய் வந்து தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மில்கை வந்து இதோட சேர்த்துடலாங்க. இப்போ வந்து புட்டிங் வந்து நமக்கு செட் ஆகணும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஃபேனில் இருக்கிறத நல்லாவே வலித்து இந்த பவுலில் வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே ஆற வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கூட ஆற வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு உடனே வந்து சாப்பிட்ணும், உடனே இதை ரெடி ஆகணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே தூக்கி ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கிட்டு சீக்கிரமாகவே வந்து நமக்கு ஆறிடும். உடனே அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து வேலை முடிஞ்சிருங்க. இப்போ குழந்தைங்க வந்து உடனே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, அதனால் இந்த மெத்தடு வந்து நான் செய்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம பாயில் ஷீட் வந்து போட்டுக்கலாங்க. அலுமினியம் கவர் வந்து இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ப்ரெட்டு புட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணது, அதை திரும்பவும் வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க. வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜரில் வந்து 2 மணி நேரம் வைக்கணும். 2 மணி நேரம் வச்சால் தான் நமக்கு அந்த புட்டிங் வந்து சூப்பராக நல்லா வருங்க. இப்போ 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புட்டிங் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வரைக்கும் தான் நான் வச்சுருந்தேன். குழந்தைங்க வந்து உடனே வந்து சாப்பிடணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, அதனால் 1 மணி நேரம் தான் நான் வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் 2 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. இப்போ எப்படி வந்திருக்குன்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ மேலே வந்து ஒட்டலை நம்ம ஒரு பவுலில் போட்டு நமக்கு எப்படி வந்திருக்குன்றதையும் இந்த புட்டிங்கை வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஆட்டணும் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வருது. இப்போ நல்லா கவுத்தி போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட புட்டிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பாருங்கள், நம்மளோட பவுலில் கொஞ்சம் கூட இந்த புட்டிங் வந்து ஒட்டவே இடல, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போது மேலே வந்து ஒரு 4 பாதாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிடுறேன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் நான் வந்து வச்சுக்கிறேங்க. அது ஆப்ஷனல் தான். இந்த பாதாமே நம்ம வந்து மேலே நல்லா துருவி விட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். இதுவுமே வந்து நல்லா ஹெல்த்தி டேஸ்டியாக இருக்குங்க. நம்மளோட புட்டிங் வந்து சூப்பராக சுலபமாக ரெடி பண்ணிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்றதையும் டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கோகோனட் புட்டிங் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் சேனலில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது
நம்மளோட புட்டிங் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்ல போகிறோம். நான் வந்து 1 மணி நேரம் தான் வச்சுருந்தேன், நீங்கள் 2 மணி நேரம் கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க, உங்களோட புட்டிங் வந்து இன்னுமே நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.